ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க போட்டிருக்கேன் பாருங்கள். எப்போயுமே நான் காலைல டீ சாப்பிட்றது வழக்கம். ஒரு ஆறு நாள் எப்போயுமே டீ கடையில் டீ போயிட்டு டீ சாப்பிட்ருக்கும்போது ஒரு கடைக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு அடியில் வந்து கதவு தொடங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னார். எழுந்திரிக்கணும்னு பார்த்தா ஒரு ரெண்டு அடி மனிதராக இருந்தார். உடனே என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கட்டில் சுற்ற கதவு திறந்து விடுங்க அப்படின்னாரு. நானும் அந்த சுற்ற கதவை திறந்து விட்டேன். ஆள் ரொம்ப குள்ளமாக இருந்தார். உடனே கடையெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கும்போது அண்ணன் இன்னொரு ஹெல்ப் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த காலண்டரை கொஞ்சம் மாற்றி கிழிச்சு விட்டு போங்க அப்படின்னாரு. நானும் உடனே காலண்டரை மாற்றிட்டு போயிட்டு உடனே ஒரு கேள்வி கேட்டேன், இந்த கடைக்கு நீங்கள் ஓனரா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் அந்த கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்புறம் எதுவுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் கூட்டுறதுக்கு பிறக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஈவினிங் அவர் நடந்து வரும்போது, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு நானும் பைக்கை நிறுத்தி கேட்டேன். அவர் என் பேர் ராஜகண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு எதுவுமே பேசலை. அதுக்கப்புறமா ஒரு மூன்று நாட்கள் கழித்து அந்த கடைக்கு ஜெராஸ் போகிறதுக்காக யதார்த்தமாக உள்ளே போகும்போது, இன்றைக்கி அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வார்த்தை ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஜெராஸ் போடணுமா இல்லை லேமினேஷன் பண்ணணுமான்னு கேட்டார். அதில் ஒன்றும் இல்லைங்க, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடியுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன். உடனே அவர் ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறது, லேமினேஷன் பண்ணி கொடுக்குறது, காசு வாங்குறது, பேப்பர்லாம் தீர்ந்து வச்சுன்னா கட்டாக கட்டாக்குனு அவரே போயிட்டு கிடுகிட்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறது, அந்தளவுக்கு தன்னுடைய வேலையில் ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சுட்டு இருந்தார். நானும் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. பின்னி ஒரு பத்து நிமிஷம் கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவர்கிட்ட போயிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் என்னுடைய பேர் ராஜகண்ணன் அது சொன்னார். அப்புறம் உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் என்ன கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர், எங்கள் அக்கா, நான், என் தங்கச்சி. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தங்கச்சி என்ன கல்யாணம் ஆகலை, அப்பா இறந்துட்டார், நான் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையை வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் கேட்டேன், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன், டென்த்தில் எனக்கு லோயர் மட்டும்தான் தெரியும், இதை வச்சு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். மாற்றுத்திறனாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதரை பார்த்தங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நாம் இதை விட நம்ம